திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் சேகர்பாபு தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், திராவிட மடல் ஆட்சியை எதிர்கின்ற கட்சிகளுக்கும் எந்தவித ஆயுதம் கிடைக்கவில்லை, கிடைப்பதை எல்லாம் ஆட்சியாளர்கள் மீது வீசி எறிகின்றனர். எடப்பாடி ஆட்சியில் பாலும் தேனும் ஆறாக ஓடவில்லை. எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. சீமான் வாய்க்கொழுப்பு எடுத்து பேசி வருகிறார். அவரது உயரம் அவருக்கு தெரியவில்லை. திமுக ஒரு கற்கோட்டை திரும்ப தாக்க முயன்றால் அவர் தாங்க மாட்டார் என தெரிவித்தார். இன்றைய தமிழக அரசியல் களத்தில் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்தவிதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை. அதனால் கையில் கிடைப்பதையெல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலும் தேரும் ஆணாக ஓடிக்கொண்டிருந்ததா? அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே, கொடைநாடு பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லை. சீமானை பொறுத்தளவில் ஏதாவது காய்ஞ்ச மரத்தில் தான் கல்லடிப்படும். அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பு எடுத்து கொண்டு பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். கலைஞர் குறித்து தவறான அதான் சொல்லிட்டேன், பதில அதான் சொல்லிட்டேன். அரஸ்ட் பண்ணீங்க துரை அவரை, அதுக்கு என்னால முடிஞ்சா சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடல் பாடியிருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கைலாம் எடுக்கப்படுமா? நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இரைட்டன் ஆட்கு கொண்ட சீமான் அவர்கள். இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். என்னதான் விழுந்து விழுந்து புரண்டாலும் சரி, அல்லது முட்டி போட்டு கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி, இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது. சீமானுடைய வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். நீங்கள் தான் சொல்லலாம் கவுண்டிங் ரிசல்ட் எப்படி வந்துருதுன்ட்டு. வந்துருக்கு ஃபஸ்ட் ரவுண்டு எவ்வளோ ரீடிங் சொன்னாங்க? எப்பொழுதுமே திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த பிறகு அனைத்திலும் முன்னிலை தான். வெற்றி தேவதை எங்கள் இயக்கத் தலைவர் ஆர்யில் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரங்களை பற்றி கொண்டிருக்கின்றது. சீமான் அதை கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது? சட்டப்படி ஆதரவு செய்யப்பட்டு தான் வரும்.